எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள். நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இந்த நாளிலும் லூக்கா 2:52 வசனத்தை ஆராய்ந்து படித்து பார்ப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த இடத்தில் காண்கிறோம் இயேசு ஞானம், அறிவு, வளர்த்தி, தேவ கிருபை, அதாவது ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷர் தயவு அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தேவனுடைய கிருபை தயவு ஒரு மனுஷனோடு இருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனோடு தேவன் இருப்பார். தேவன் அவனோடு பிரியமாக இருப்பார். அவனை கொண்டு செய்கிற காரியம் மகா பெரிதாக இருக்கும். இந்த இடத்தில் இயேசுவோடு தேவன் பிரியமாக இருந்தபடியால் இயேசு செய்த காரியம் மகா பெரியது. உலக மக்கள் யாவரும் மீறுதல், அக்கிரமம், பாவத்துக்குள் கட்டப்பட்டிருந்தார்கள். இவர்கள் எல்லோரையும் இயேசுவின் ரத்தத்தை சிந்தினதன் மூலம் விடுதலை செய்தார். மோசேயின் மேல் தேவன் கிருபியாக இருந்தார். மோசேயை கொண்டு அடிமை தினத்துக்குள் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரையும் விடுதலை செய்தார். மேரி மரியாள் மேல் தேவனுடைய கிருபை இருந்தது. ஆதலால் தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அவள் கற்பந்தரித்து வெளியே கொண்டு வந்தாள். அவர் மூலம்தான் இப்பொழுது எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஒரு வழி உண்டாயிருக்கிறது. நோவாவின் மேல் தேவன் கிருபியாக இருந்தார். அவன் பெரிய ஒரு கப்பலை கட்டி அதற்குள் எல்லா மிருக ஜீவன்களிலும் ஜோடி ஜோடார் கொண்டு வந்து சேர்த்தான். தானும் தன் குடும்பமும் அதற்குள் இருந்து அழிவில் இருந்து தப்பித்துக் கொண்டான். தேவனுடைய கிருபை தயவு இருக்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். வேத புத்தகத்தில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் ஒரு மனுஷன் மேல் கிருபையாக இருந்தால், இரக்கமாக இருந்தால், பிரியமாக இருந்தால் நிச்சயமாக அவன் வாழ்க்கை மாறும். அவனுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். எப்பொழுதும் போராட்டம் இருக்கலாம். போராட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெற்றுத்தான் வாழ்வான். தேவனை அறிந்திருப்பான். தேவனை அறிந்தவன் எப்படி வாழ்வான் என்று அவர்களுக்கு தெரியும். நீதி நியாயம் நேர்மையோடு வாழ்வார்கள். மற்றவர்களுடைய சொத்துக்களை சூறையாடி கொள்ளையடித்து வாழ மாட்டார்கள். பொய் களவு சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவர்கள் வாழ மாட்டார்கள். தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசுதான் ஒரு மாதிரியை காட்டியிருக்கிறார். இயேசுவின் மாதிரியை கவனித்து பாருங்கள். அவர் போன இடமெல்லாம் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. என் சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்கள். இந்த சத்தியத்தினால்தான் விடுதலை பெற முடியும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த கடைசி காலத்தில் எல்லோருக்கும் மீட்பராக இரட்சகராக வந்தவர் இயேசு மட்டும்தான். இயேசுவாலே அல்லாமல் வேறு ஒருவராலும் பிதாவாகிய தேவனிடத்தில் சேர முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயை மட்டும் பின்பற்றி போனால்தான் தேவனுடைய வழியில் நீங்கள் நடக்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை மட்டும் பின்பற்றி போனால்தான் நீங்கள் தேவனுடன் இணைய முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். மதங்கள் ஒருபோதும் உங்களை ரட்சிக்க மாட்டாது. மதங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ தங்களுக்கு தெரிந்ததுதான் சரி என்று நினைத்து வாழ்கிறார்கள். ஆனால் அவைகள் உண்மையா, சரியா, பிழையா என்பதை தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நாங்கள் நிதானித்து அறிய வேண்டும். அதனால் தான் பரிசுத்த வேதாகமம் எங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை ஆராய்ந்து படிக்கணும். அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்னத்துக்காக, ஏன் சொல்லப்பட்டது என்பதை தேடி வாசிக்கும் போது நிச்சயமாக இதை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய சத்தியத்தை உணர்ந்து அந்த சத்தியத்தின்படி நடக்கும் போது நிச்சயமாக வாழ்க்கை பிரகாசமாக மாறும். அதிகாலையில் உதித்து மதியம் வரை பிரகாசிக்கிற சூரியனைப் போல பிரகாசிக்க முடியும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் கூடும். இங்கு பார்க்கிறோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும். ஞானம், தேவனுடைய ஞான அறிவு உறுதனுக்கு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை ஒளிமயமாக பிரகாசிக்கும். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
எஸ், அதே போல இயேசுதான் உதாரணமாக நாங்கள் வைத்து அவரை மாதிரி வாழ்வதற்கு முயற்சி பண்ண வேணும். நாங்கள் முயற்சி பண்ணும் போது தேவனுடைய கிருபை எங்களை பலப்படுத்தி எங்களை அப்படி வாழ்வதற்கு ஏற்ற தகுதியுடையவர்களாக பலப்படுத்தும். அதற்காகத்தான் அனுதினமும் சத்திய வீதத்தை வீதத்தில் தியானமாயிருங்கள் என்று வீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வீதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவருடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் நாங்கள் ஜனங்களை பார்த்து விழுந்து போவாமல் இயேசுவையே நோக்கி பார்க்கணும். சிலர் சொல்வார்கள், சத்தியத்தை சொல்வார்கள், ஆனால் தாங்களே சத்தியத்தின்படி நடவாமல் இருப்பார்கள். இதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அப்படி வாழ்ந்து வந்தாலும் இந்த நியாய தீர்ப்பு தேவனுடையது. நிச்சயமாக தேவன் நீதியின்படி நியாயம் தீர்ப்பார். அவரவர் போற சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் போற சூழ்நிலை அவரவர்களுக்குத்தான் தெரியும், தேவனுக்குத்தான் தெரியும். ஆனாலும் மனம் திரும்புங்கள், வாழ்வடைவீர்கள். சாகிறவன் சாவனான் விரும்புவது இல்லை என்றுதான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காதபடி எச்சரிக்கையாயிருந்து தேவனுடைய வார்த்தையை கவனித்து பார்த்து நல்லதையே நினைத்து நல்லதையே தொடர்ந்து செய்து வரும் போது நிச்சயமாக எங்களை காண்கிறவர்கள் தேவனுடைய கிருபை எங்களோடு இருக்கிறது, தேவன் இவர்களை வழிநடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். எப்படி நாங்கள் தேவனை அறிந்து கொண்டால் எப்படி வாழ வேண்டும் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது. தேவனை அறிந்த அறிவு என்றால் என்ன? நீதி, உத்தமம், நேர்மை, நீதி, நியாயம், உண்மை, சத்தியம், நிதானம், சகல நல்வழி, ஒழுக்கம், இவைகளை கடைப்பிடித்து வாழ வேண்டும். கிருபையும் சத்தியமும் இயேசு மூலம் வெளிப்பட்டது. அவர் கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். கிருபை கிருபை என்று தொடர்ந்து உங்களுக்கு கழுத்தை இருதயத்தை கடினப்படுத்தி பாவத்திலே நிலைத்து நின்றால் பாவத்தின் தண்டனை மரணம். இது எல்லோருக்கும் எழுதப்பட்ட வார்த்தை தான். பாவத்தின் தண்டனை மரணம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவன் எவனோ அவனே இரக்கம் பெறுவான் என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது. எஸ், நாங்கள் இருக்கிற சொத்து பத்துகளை எல்லாம் விற்று அன்னதானம் பண்ணினாலும் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனால் அதனால் ஒரு பிரயோசனம் இல்லை. தேவனுடைய வார்த்தை சத்தியம். ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தான். அதனால் பாவம் செய்தான். பாவத்தின் தண்டனை மரணத்தை அடைந்தார். இப்பொழுது எல்லோரும், இந்த உலக மக்கள் யாவரும் பாவத்துக்குள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாவம் என்றால் என்ன என்று வேத வாக்கியம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதே பாவம். கல்லையும் மண்ணையும் கடவுள் என்று சொல்லி நாங்கள் அவைகளையே தூக்கி சுமந்து தீந்தோம் அல்லவா? அப்படி தொடர்ந்து செய்தால் அது பாவம். எங்கள் வாழ்க்கையில் அநியாயமாக வாழ்ந்தால், நீதி நியாயம் செய்யாமல் வாழ்ந்தால் அதுவும் பாவம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்பவர்கள் நிச்சயமாக பாவத்தின் தண்டனை மரணம். அதற்குள் தான் இருக்கிறார்கள். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிதான் எல்லா மக்களுக்காக இயேசு மரித்தார். எங்கள் மீறுதல், அக்கிரமம், பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டும், மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசிக்கணும். நற்செய்தி சொன்னதின் படி வாழ்க்கையை மாற்றவனும். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் என்னை பின்பற்றி வர மனதாயிருந்தால் என் வழியிலே நித்தமும் நடவுங்கள். நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எஸ், இந்த உலகத்துக்கு ஒளி இயேசுதான். பிசாசானவன் உலகத்திற்கு இருளாக இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். ஆனால் இயேசுவோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறார். அதனால் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும், பிசாசின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசத்தை தேவனே உண்டாக்குகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலை செய்த போது அவர்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். இப்பொழுது நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறபடியால், அவர் வழியில் வாழ்கிறபடியால்
நிச்சயமாகவே வித்தியாசம் உண்டு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எஸ், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் எப்படி குறைவோடு வாழ முடியும்? நாங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுப்போம். எங்கள் பிள்ளைகள், நாங்கள் எல்லோரும் சாப்பிடத்தக்க தேவையான அளவு உணவு எங்களுக்கு உண்டாகும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு வாசல், இவைகள் அத்தியாவசிய தேவை. அத்தியாவசியமான ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் இவைகள் தேவை. உயிரோடு இருக்கிற மனுஷர்களுக்கு, ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். பறவைகளுக்குத்தான் கூடுகள் உண்டு, ஆனால் மரங்களிலே அதுகள் வசிக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு வாசல் என்பவை ஒரு அத்தியாவசிய தேவையாகத்தான் கருதுகிறோம். இது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் தேவை. வீடு வாசல், உண்ண உணவு, உடுக்க உடை இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வனாந்தரத்தில வழியை உண்டு பண்ணுகிறவர். அவாந்தர வழியில் ஆறுகளை ஓடச் செய்கிறவர். அவருடைய கிருபை, தயவு, பிரியம் எங்கள் மேல் இருக்குமானால் நிச்சயமாக அவர் ஒரு நன்மையும் எங்களுக்கு குறைபடாதபடி ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அப்படி சில வேளை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து குறைவுதான் இருந்தால், ஏதோ என்னவோ என்ன காரணம் என்று தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். நீங்களும் நாங்களும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து சரி எது பிழை எது என்பதை உணர்ந்து சரியானதை பின்பற்றும் போது நிச்சயமாக கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சந்திக்கப்படும் என்று. மக்களுக்கு என்ன தேவை என்பதை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிவார். அதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், முதலாவது என்னுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது. என் சகோதர சகோதரிகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை சில வேளை இருளுக்குரிய சுபாவமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இப்பொழுது அன்றாலும் மனம் திரும்பணும், இயேசுவிடம் வரணும், இயேசு சொன்ன வார்த்தையின்படி வாழ்க்கையை மாற்றணும். அப்பொழுது நிச்சயமாக வாழ்க்கை ஒளிமயமாக பிரகாசிக்கும். மற்றவர்களை நீங்கள் பார்த்து அவர்கள்தான் சரியான பாதை, அவர்கள் சொல்வதுதான் சரியானது என்று நினைத்திருந்து அப்படி வாழ்ந்து அழிந்து போகாமல் இயேசு என்ன சொன்னார் என்பதை அவதானித்து பாருங்கள். உலகத்திலே எல்லா தேவைகளையும் சந்திக்க இயேசுவால் முடியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவின் கரத்தில் தான் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் தேவன் எங்களோடு இப்பொழுது இருக்கிறார். அதாவது இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? இந்த கொள்ள நோயில் எது வந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலும் இயேசு எங்களை காப்பாற்றுவார். எங்களால் முயன்றளவு பாதுகாப்பு என்னென்ன செய்ய வேண்டும் என்று தேசத்தில் அறிவுறுத்தல் தருகிறார்களோ அது அவைகளை நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களால் முடிந்த அளவு முயற்சி பண்ண வேண்டும். அப்படி செய்து கொண்டு வாழும் போது நிச்சயமாக கர்த்தர் எங்களை காப்பார். அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ள நோயில் இருந்து காத்தாரே, அவர்களோடு தேவனோடு இணைந்து நடக்கும் போது அவர்களை காத்தார். தேவனை விட்டு விலகி தங்கள் வழியில் சென்ற போது அவர்களை விட்டு விலகினார். ஆதலால் எந்த கொள்ள நோய் வந்தாலும், எந்த பூமி அதிர்ச்சி வந்தாலும், எங்களுக்கு குறிக்கப்பட்ட நாள் மட்டும் இந்த பூமியில் வாழ்வதற்கு நிச்சயமாக அவர் தயவு செய்வார். 120 வருடம் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ முடியும் என்றுதான் வேத வாக்கியம் சொல்கிறது. ஆனாலும் 70, 80, 90 தெரியாது, ஆனால் அந்த இடத்தில் மனிதர் போகிறார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தை சத்தியம். எங்களில் உள்ள குறைபாடுகள், சிலது இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு தாக்கங்கள் எங்களை ஆட்கொண்டு போவதன் மூலம் ஏழியாக நாங்கள் போகிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் பரிபூரணம் என்றது 120 வயது. அப்படி சிலர் வாழ்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் உயிரோடு இருக்க மட்டும் தேவனையே பின்பற்றி
அவர் சொன்னதை சொல்லி அவர் சொன்னதை செய்யும் போது நிச்சயமாக தேவ கிருபை எங்களை வழிநடத்தும். தேவ கிருபை, தேவ தயவு எங்களோடு இருந்தால், தேவன் பிரியமாக இருந்தால், தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால், நிச்சயமாக ஒன்றுக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. பயப்படாதிருங்கள். உலகத்தார் பயப்படுவது போல் நாங்கள் நடுங்க தேவையில்லை. இந்த உலகத்தில் இப்பொழுது இப்படி பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறதே, இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனையே முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுங்கள், நேசியுங்கள். அவரை அன்பு கூறுவது எப்படி? அவருடைய கற்பனைகளின்படி வாழ்வதுதான் அன்பு. அப்படி செய்யும் போது அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். அதனால் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக தேவன் இந்த உலகத்தில் அழைத்தாரோ அதை நிறைவேற்றி செல்வதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதனால் தேவனுக்கு சித்தமானதை செய்திடுவோம். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நற்செய்தியை அறிவித்து மக்களை முடிந்த அளவுக்கு தேவனுக்காக ஆதாயம் செய்வோம். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு நீதி நியாயம் நேர்மையோடு உம்முடைய கிருபையினாலே வாழ உதவி செய்யும். ஆண்டவரே சுயத்தினால், ஆண்டவரே ஒருவனாலும் நீதிமானாக சுய பவர், மனித பவர்ல வாழ முடியாது. ஏனென்றால் வேத வார்த்தையில் காண்கிறோம், எல்லோரும் தேவனுடைய பார்வையில் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் மேல் நீர் வைத்த கிருபையினால், தயவினால் தான் அவர்களை உம்முடைய வார்த்தையின்படி வாழத்தக்கதாக மாற்றினீர். ஆண்டவரே, அதுபோல இந்த உலகத்தில், இந்த கடைசி காலத்தில், கிருபையின் காலத்தில் வாழ்கிற எங்களுக்கும் நீர் அனுதினமும் புதிய கிருபைகளை தந்து தாங்கி ஏந்தி தப்பிவித்து வழி நடத்தும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம், திட்டம், நோக்கங்களை நாங்கள் நிறைவேற்றும்படி எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனின் ஒத்தாசையிலும் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். May God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.